எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, அதுக்கு நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் எழுந்திரிச்சு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கு பொதுவாக டியூட்டியெல்லாம் இருக்கும்போது, அமாவாசையெல்லாம் வரும்போது ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சுடுவோம். இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முதல் நாளே நான் செஞ்சுருவேன். ஏன்னா மார்னிங்கை வந்து ஜஸ்ட்டு சமைக்க மட்டும்தான் டைம் இருக்கும். பசங்க 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நாங்களும் 7 மணிக்கே டியூட்டி போயிடுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து எல்லாமே சமையல்லாம் முடித்து அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ இந்த 4 மாதமாக வீட்டில் இருக்கிறனால காலையில் எழுந்திரிச்சு பொறுமையாக சமைச்சு க்ளீனிங்லாம் மார்னிங் தான் பண்ணுறது. பசங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களும் குளிச்சுட்டு டைரெக்டாக எல்லாருமே சாப்பாடு தான். அன்றைக்கி டிஃபன்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டோம், டைரெக்டாக ஃபாஸ்டிங் மாதிரி. மத்தியானம் அவங்க அப்பா டியூட்டி முடித்து வந்ததுக்கப்புறம் சமையல்லாம் ரெடி ஆயிரும், சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பூசணிக்காய் கிடச்சிருந்துச்சு, பூசணிக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல். யூஸ்வலாக அமாவாசைக்கு வந்து பூசணிக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் தான் செய்வாங்க. நான் வந்து கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது செய்வேன், அது இல்லைன்னா என்ன காய்கறி இருக்கோ அது போட்டு செஞ்சுருவேன். நான்வெஜ் செய்யக்கூடாது இல்லையா? நம்மளோட அவங்க வந்துட்டு இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் மாமாவுக்கும் கும்பிட்றோம், அதனால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். ஸோ நான்வெஜ் சாப்பிடாம அவங்கள நினச்சி கும்பிட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது. ஸோ நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால் வந்துட்டு நான் என்ன காய் கிடைக்குதோ அது தான் செய்வேன். இப்போ இந்த வாரம் வந்து இந்த மாதம் வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாழைக்காய் வறுவலும் ப்ளஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலும் 2 வறுவல் பண்ணிட்டேன். உளுந்து வடை என்னோடய பொண்ணோட ஃபேவரேட்டு, ரைஸ் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. டியூட்டியெல்லாம் இருக்கும்போது அரக்க பறக்க அவசர அவசரமாக செஞ்சுட்டு ஓடுவோம். 5 மணிக்கே எழுந்திரிச்சு நானும் ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து குக்கிங் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க வந்து 6:00 போயிடுவாங்க, பசங்க வந்து 7:00 போவாங்க, அதுக்குள்ளே சாமி கும்பிடணும். ஸோ ஹஸ்பண்ட் போகிறதுக்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சுருவோம், அப்புறம் பசங்க கிளப்பி அவங்க பண்ணுவாங்க. பிரணவுக்கு பொதுவாக இந்த சாமி கும்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், 2 தாத்தாக்கு அது மாதிரி. இந்த நம்ம பண்டிகை ஆனாலும் பிரணவ் வந்து காலையிலே குளிச்சிருவார். என்னடா பண்ணுற? வாங்க சார், வடை சாப்பிடுவோம். வெளியில காமிக்கல, வெளியில தான் மெயினா. ஏன் வெளியில மெயினா? சரி கதவு திறந்துடுங்க. கதவு திறக்கலாமே. அவர் வந்து இந்த மணி அடிக்கிறது, சூடம் காட்டுறது, சாமிக்கு பூ போடுறது, அதெல்லாம் ரொம்ப பக்தியாக பண்ணோம். சமத்து வடை, உளுந்து வடை, வாழைக்காய் வறுவல், கொஞ்சம் பச்சரிசி சாதம் பண்ணேன். எள்ளு வச்சு கடலில் விட்டுட்டு வர்றதுக்காக கொஞ்சம் பண்ணியிருந்தேன். இது வந்து சேமியா பாயசம் கொஞ்சம் பண்ணேன். ஒவ்வொரு நேரம் பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுவேன். ரசம், தக்காளி ரசம், ஜாதிப்பூவும் ரோஜாப்பூவும் இன்றைக்கி கிடச்சிருந்துச்சின்னு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லோ கலர் பட்டன் ரோஸ். சில நேரம் வந்து மல்லிப்பூ கிடைக்கும், சில நேரம் பூவே இல்லாமல் கும்பிடுவோம். இப்போ ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியெல்லாம் ஊர்லேருந்து எந்த பூவும் வரல, இலை வரல, பழம் வரல. ஸோ அது இல்லாமே சாமி கும்பிடுவோம். நம்ம மனசு தான், அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்டு இது பண்ணுவோம். இருக்கிறப்ப எல்லாம் வச்சு கும்பிடுவோம். இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட போகிறாங்க எல்லோரும். விரதம் விட்டுட்டாங்க. பூசணிக்காய் சாம்பார் வாழைக்காய் வறுவல் உளுந்து வடை அப்பளம் பாயாசம். போன மாதம் வந்து பூ எதுவும் கிடைக்கல தமிழ் கடையில். ஸோ இந்த ஜெவ்வந்தி பூ ஹஸ்பண்ட் கொண்டு வந்திருந்தாங்க ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து, அதை வச்சே சாமி கும்பிட்டோம். எதுனாலும் எங்கள் அப்பாவும் மாமாவும் ஏற்றுக்குவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இருக்கிறத வச்சு சாமி கும்பிடலாம். சேமியா பாயசம், உளுந்து வடை வந்து என் பொண்ணுக்கு எப்படின்னா, நான் மத்தியானம் சாமி கும்பிடும்போது கொஞ்சமாக போட்டு எடுத்துருவேன், சாமிக்கு வச்சு படைச்சிட்டு.
மீதி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயந்தரம் அவளுக்கு சூடாக போட்டு கொடுக்கும்போது அவள் அந்த சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாள். சாதாரணமாகவே உளுந்து வடைன்னா சாம்பார் வச்சுருவேன், சாயந்தரத்தில் டியூஷன்லாம் விட்டு வரும்போது சாப்பிடுவாள். இது வந்து ஒரு அமாவாசைக்கு, இது இன்னொரு அமாவாசைக்கு. இதெல்லாம் டியூட்டி போகும்போது சிம்பிளாக ஜஸ்ட் உளுந்து வடை. இதெல்லாம் ஃப்ரைடே சாட்டர்டேயில் அமாவாசை வந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறையா செஞ்சு படைச்சிட்டு சாப்பிடுவோம். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் ஷேர் பண்ணியும் சாப்பிடுவோம். போன மாதம் பார்த்திங்கன்னா இலை பழம் பூ ஒன்றும் கிடைக்கல. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கே என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு முழு மனசோட திருப்தியாக வழிபடுறது தான் கடவுள் வந்து ஏற்றுக்குவார். எங்கள் அப்பா வந்து யூஸ்வலாக இது தான் சொல்லுவார். நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.